ஏப்ரல் 12, 1961 அன்னைக்கு தேதியில் ஏர்த்தை 108 மினிட்ஸ் சுற்றிட்டு அந்த ஆர்பிட்டை சுற்றிட்டு திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்காக ஒரு கேப்சியூல் ஒன்று ஏர்த்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கேப்சியூல் நினச்ச மாதிரி அவ்வளோ சர்வசாதாரணமாக பூமிக்குள்ளே வர முடியலை. அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த கேப்சூல் பிரிகிறதுக்கு சர்வீஸ் மாடியூல் வந்து அதுலேருந்து டீஅட்டாச் ஆகியிருக்கணும். ஆனால் அது டீஅட்டாச் ஆகாத காரணத்தினால அந்த வாஸ்டோக் கேப்சூல் நிலைத்தடு மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ளாகுது. அந்த கேப்சூலுக்குள்ளே இருக்கிறவர் தான் உலகத்திலேயே முதல் முறையாக விண்வெளியில் கால் பதித்தவர். அவருடைய பேர் வந்து யூரி கேக்ரின். இந்த யூரி கேக்ரின் வந்து முதல் முறையாக விண்வெளியில் கால் பதித்தவர் அப்படின்றத தெரிஞ்சு இந்த உலகம் மட்டவும் அவளை வந்து பாராட்டுச்சு. இது ஒரு சாத்தியமா, இப்படி நம்மளால் நினைக்க முடியுமா, நடக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததை சர்வசாதாரணமாக செஞ்சு முடித்தவர் தான் யூரி கேக்ரின். இவர் இந்த சாதனையை நிகழ்த்தும்போது அவருக்கு வயசு பார்த்தோன்னா 27 வயசு தான். என்ன நடந்தது, அந்த ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இதை சரியாக வந்து லேண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ மாடியிலேருந்து நம்ம ஒரு பேப்பர் போடுறோன்னா ஒரு பொறுமையாக வரும் அந்த பேப்பர். அதே மாதிரி ஒரு இரும்பு பால்ஸை போட்டோம்னா உடனே வந்து கீழே வந்து விழுந்துடும் இல்லையா. அப்படி அந்த உள்ளுக்குள்ளே ஏர்த்தோட புவி ஈர்ப்பு விசை வந்து 10 மடங்கு ஜாஸ்தியாக இருந்த காரணத்துக்காக என்ன பண்ணுறாரு, அந்த கேப்சூல்லேருந்து பேராஷூட் மூலமாக குதிச்சிடுறாரு. இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. அந்த பேராஷூட்லேருந்து குதிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு பொட்டேட்டோ ஃபீல்டு அந்த இடத்துல வந்துட்டு போய் தரையிறங்குறாரு. அங்கே ஒரு 5 வயசு பொண்ணு இவர் தரையிறங்குறதை பார்த்து பயந்துடுறாங்க. ஏன்னா அப்போ ஸ்பேஸ்க்கு போகும் போதெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் சூட்டு போட்டுட்டு தான் போவாங்க. அப்புறம் அவங்க பாட்டியை வந்து கூப்பிடுறாங்க. இவர் அந்த ரஷ்யன் மொழியிலேயே பேசுகிறாரு, பயப்படாதீங்க நான் மனுஷன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாட்டு கேட்குறாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நான் வந்து ஒரு ஷிப்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஷிப்பா, இங்கே வந்து சிஏ பக்கத்தில் கிடையாது அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இல்லை நான் மேலே வானத்திலேருந்து வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன்னா அவர் தான் முதல் முறையாக விண்வெளிக்கு போய் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில் முதல் முறையாக வந்து ரீச் ஆன ஒரு ஹியூமன் பீயிங் யூரி கேக்ரின். யூரி கேக்ரின் அவர் பிறந்தது ரஷ்யாவில் மாஸ்கோவுக்கு பக்கத்தில் க்ளுஷினோவ் அப்படின்ற ஒரு இடத்துல மார்ச் 9, 1934 அன்னைக்கு பிறந்தார். இவங்க குடும்பம் மொத்தமே வந்து விவசாய குடும்பம் தான். விவசாயம் தான் இவங்களுடைய தொழிலே. அந்த நேரத்தில் பெரிய போர் நடந்துகிட்ருக்க நேரத்தில் ஜெர்மன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யாவுக்குள்ளே வந்து பெரிய வந்து போர் நடக்குது. அப்போ இந்த யூரி கேக்ரின் அவங்கள வந்துட்டு ஜெர்மன்ஸ் வந்து தன் வசம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மீதி பேர் எல்லாரையும் அவங்க அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு 9 மீட்டர் அந்த அளவில் வந்து ஒரு இடம் கொடுத்து அங்கேயே தங்க வச்சு அங்கே வேலைகள் செய்ய சொல்கிறாங்க. அவங்க கூட இருந்த 2 பிரதர்ஸையும் அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, போலாண்டுக்கு வந்து ஸ்லேவ் லேபராக, அதாவது வந்து ஒரு அடிமையாக இங்கேருந்து கடத்தி போலாண்டுக்கு கொண்டு போகிறாங்க. இப்படி குடும்பங்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் போயிட்டு இருந்த நேரத்தில் யூரி கேக்ரின் அங்கே அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அந்த இருக்க ட்ரூப்ஸோடவே கூடவே வளர்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு வந்தவர் தனக்கு 16 வயசு ஆகும்போது ஒரு ஸ்டீல் பிளான்ட்டில் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இந்த மாதிரி கொடுக்குற வேலையை சிறு சிறு வேலைகளை செஞ்சுட்டு ஒரு ஈவினிங் கிளாஸஸ் மாதிரி ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஜாயின் பண்ணி அதில் கிராஜுவேஷனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் வந்து செவட்டோ அப்படின்ற இடத்துக்கு இடம் பெயர்றாரு. அந்த காலத்தில் விவசாயம் வந்து ரொம்ப மேம்பட்டு அது வளர்ந்து வர நேரத்துன்றனால இவர் டிராக்டர்ஸை பற்றி படிக்கிறாரு. அப்படி படித்து முடிஞ்ச நேரத்தில் அவரை ஒரு வாலண்டியராக வந்து ஏர் கேடட் கிளப் அப்படின்ற இடத்துல வந்து தன்னை இணைச்சிக்கிறாரு. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏர் கேடட்டுக்கு பைலட் ட்ரைனிங்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுப்பாங்க. 1955 தனக்கு 21 வயதாக இருக்கும்போது ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் ஓரன்பர்க்கில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. கேக்ரின் இந்த பைலட் ஸ்கூலில் ட்ரைனிங் எடுக்கும்போது ஹைட்டு வந்து பெருசாக இல்லாததுனால எப்போவுமே அந்த லேண்டிங் பண்ணுறது அவருக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாகவே இருந்தது. ஏன்னா மற்றவங்க மாதிரி ஹைட் இல்லாமல் 5.2 ஃபீட் தான் இருந்தார் அவர். இப்படி அந்த பைலட் ட்ரைனிங்கில் ஒவ்வொரு தடவையும் அவர் லேண்ட் பண்ணும்போது அந்த ஸ்மூத்தான லேண்டிங் சொல்லுவாங்க, அப்படி அவரால் லேண்ட் பண்ணவே முடியல. இதனால் வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அதாவது இவருக்கு சான்ஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. இதில் அவர் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு சப்போர்ட்டாக சரி உட்கார்றதுக்கு ஒரு குஷன் மாதிரி ஒன்று செட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி அவர் உட்காரும் போது அந்த குஷன் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது, வியூவும் நல்லா கிடைக்குது. இதனால அவர் வந்து லேண்ட் பண்ண முடியுது. இந்த ட்ரைனிங் 1955 முடித்ததுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து 1957 லெஃப்டினன்ட் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க.
யூரி கேக்ரின் அவர் வந்து 1960ல ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்றதுக்கு தன்னை ஒரு வாலண்டியராக இணைச்சிக்கிறாரு. அங்கே சேர்ந்து பயிற்சிகளும் எடுத்துக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட 19 பேர் வந்து செலக்ட் ஆகிறாங்க. செலக்ட் ஆகி அந்த பயிற்சி பெற்றுட்டே வராங்க. அப்போ யூரி கேக்ரினும் இன்னொருத்தரும் இந்த கர்மன் அப்படின்னு சொல்கிறவரும் ரெண்டு பேரும் வந்து செலக்ட் ஆகிறாங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு. ஏன் ரெண்டு பேரும் செலக்ட் ஆகுறாங்கன்னா, இவங்க பண்ணுற விஷயத்தில் ரொம்ப ஷார்ப்பாகவும் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சுச்சுவேஷன் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணி அதை சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ்லேருந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வரனாலையும், இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் அந்த ஃபைனல் ப்ரொசீஜரை முடிச்சுட்டு இவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட், அதாவது ஜாயின் பண்ணிக்கணும்னா அவங்க 25-30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், 5.7 அடிக்கு மேலே இருக்கக்கூடாது, அதே மாதிரி 72 கிலோக்கு மேலே இருக்கக்கூடாது. மொத்தமாக 154 பைலட்ஸ் வந்து இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்து ஏகப்பட்ட டெஸ்ட்டு, சைக்காலஜி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, இதெல்லாம் தாண்டி அந்த 19 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க. அந்த 19 பேர்லேருந்து தான் இந்த ரெண்டு பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. யூரி கேக்ரின் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருந்தனால அங்கே ஒரு ஓட் மாதிரி எடுக்கிறாங்க. இந்த பைலட்ஸில் உங்களுக்கு யார் போனால் பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே யூரி கேக்ரின் தான் வந்து போனால் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸப்ட் ஒரு 3 பேரை தவிர. 12 ஏப்ரல் 1901 அன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் எல்லாருமே சேர்ந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, யூரி கேக்ரின் அவர் தான் வந்துட்டு இந்த ஸ்பேஸை நோக்கி போக போகிறாரு. அவருக்கு பேக்கப்பாக தான் அவருடைய ஃப்ரெண்டும் கொலீகுமான கர்மன் அப்படின்றவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. யூரி கேக்ரின் அந்த கேப்சூலில் 4:10 போகிறாரு. இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது அங்கேருந்து அந்த லான்ச் ஆகிறதுக்காக. இந்த ஸ்பேஸ் லான்ச்சில் ரஷ்யா எடுத்த நிறைய விஷயங்கள் வந்து தோல்வியை தான் தழுவியிருக்கு. அதனால அவங்க எல்லாருமே ஒரு பெரிய பதட்டத்தோடு தான் இருந்தாங்க, இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ககரின் அவர் ரொம்ப கூலாக தான் இருந்தார், எந்த டென்ஷனையும் வெளியே காட்டிக்கல. அவர் அந்த லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி மியூசிக் ப்ளே பண்ண சொல்கிறாரு. ப்ளே பண்ணிவிட்டு கூலாக வந்துட்டு இருக்காரு. அந்த லான்ச் நடங்குது. அப்போ அவருடைய ஸ்டைலில் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்கிறாரு. லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு குட் பை அப்படின்றத முடிக்கிறாரு திருப்பி பார்க்குற வரைக்கும். இப்படி ஒரு தன்னம்பிக்கையாக வந்து போன முயற்சி தான் இந்த ஃபஸ்ட் ஹியூமன் பீயிங் ஆன் ஸ்பேஸ். ஸோ முதல் முறையாக இந்த ஸ்பேஸ்க்கு போகிறனால எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அங்கே என்னென்ன சிச்சுவேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ ஆரம்பத்தில் நம்ம ஒரு சைக்கிள்லேருந்து ஸ்கூட்டர் போகுதுன்னா அந்த ஸ்கூட்டர் எப்படி ரியாக்ட் பண்ணோம், எப்படி வந்துட்டு என்னென்ன மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா. இது ஏர்த்தை தாண்டி ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த சிச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தேதியில் 1000 ஸ்பேஸ்க்கு வந்துட்டு 1000 ஏர்க்ராஃப்ட்ஸ் போகுது, 1000 சேட்டலைட்ஸ் போகுது. ஆனால் முதல் முறையாக போகும்போது எவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இந்த இடத்துல வந்து உணரணும். இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது தான், அதாவது இந்த 108 மினிட்ஸ் வந்து ஏர்த் ஆர்பிட் பண்ணுற நேரத்தில் அவ்வளோ கூலாக மேனேஜ் பண்ணிட்டு அந்த நேரத்தில் யூரி கேக்ரின் தன்னுடைய உணவையும் வந்து முடிச்சுக்கிறாரு. இது என்ன எப்படி நினச்சாரு யாருக்குமே, எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன், ஒரு உயிரை வந்து பாதிக்க உண்டான ஒரு சிச்சுவேஷன் இது. எப்படி போக போகிறாரு, எப்படி வரப்போகிறாரு இருக்கிற நேரத்தில் இதை அவர் சர்வசாதாரணமாக வந்துட்டு கூலாக ஹேண்டில் பண்ணது எல்லாருக்குமே வந்து வியப்பை தந்தது. யூரி கேக்ரின் அந்த நாட்டுடைய ஹீரோ ஆஃப் சோவியத் யூனியன் அப்படின்ற அவார்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒரு நாடே வந்து போட்டுற ஒரு ஹீரோவை பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுல ரஷ்யா ரொம்ப ரொம்ப முனைப்போட இருந்தாங்க. அதனால அதுக்கு மேல நடக்கிற எந்த விஷயத்திலையும் அவரை பார்ட்டிசிபேட் பண்ண விடலை. ஏன்னா பைலட்டாக போகும்போது உயிர் சேதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கனால எந்த ஒரு பெரிய இதுலேயும் வந்து அவரை வந்து சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்றது சொல்லிட்டாங்க ரஷ்யா. ரஷ்யாவோட இந்த அச்சீவ்மெண்ட்டை பார்த்து யூஎஸ் கவர்மெண்ட் ஜான் எஃப் கென்னடி இருக்கும்போது 1962 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா 3 போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியெல்லாம் சாதனைக்குண்டான யூரி கேக்ரின் அவர் வந்து 27th March 1978 அப்போ ஒரு ஃபைட்டர் ட்ரைனிங் ஜெட் அதை வந்து இயக்கிட்டு இருக்கும்போது
ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதில் இறந்துடுறாரு. ஸோ இந்த இறப்புக்கான காரணம் வந்து நிறைய சொல்லப்படுது. அதாவது ஒரு பறவை வந்து குறுக்கில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை இன்னொரு ஏரோப்ளைன் வந்து அதுக்கு அருகில் சென்றனால அதனால் வந்து கட்டுப்பாட்டை இழந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஏகப்பட்ட தியரி சொல்லும்போது எந்த தியரி கரெக்டுன்னு தெரியல. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று அவருடைய ஒய்ஃப் கிட்டேயும் அவங்களுடைய டாட்டர் கிட்டேயும் கொடுக்குறாங்க. இந்த லெட்டர் எப்போ எழுதுனதுன்னா அவர் அந்த ஸ்பேஸுக்கு போனார் இல்லையா 7 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ எழுதுனது. குட் பாய் மை டியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனது. அது ரொம்பவே உருக்கமாக இருந்தது.